ஹாய். ஸோ இன்றும் ரூம்குள்ளே தான் உட்காந்துருந்தேன் வெளியே போல். ஐ கேன் டூ இட் ஃபார் த தேர்ட் கன்சிகூட்டிவ் டே. மதியானம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண சொன்னேன் சாப்பாடு. அப்படியே கதவை திட்டி கொடுத்தாப்பில் பிரியாணி, அந்த ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி, சாதம் வெள்ளையாக இருக்கும், உள்ளே கிரேவியாக இருக்கும், நம்ம எடுக்கும்போது ரெண்டு சேர்ந்து கலந்து வரும்ல மட்டன் பிரியாணி, அது நல்லா இருந்துச்சு, அது வாங்கியிருந்தேன். ஒரு முறை ஒருத்தர் இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு பெரியார் ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது ஆந்திராவிலேருந்து சாம்பார் சாதம் மாதிரி ஒரு பிரியாணி ஒன்று இருந்துச்சு, ஏதோ ஒரு ஸ்பெஷல் பிரியாணி. ரொம்ப நாளாக பேர் தெரிஞ்சிட்டு இருக்கேன், கமெண்ட் அதை தெரிஞ்சால் போடுங்க. ஹைதராபாத் பிரியாணி கூட இல்லை, ஏதோ அந்த கிராமத்தோட ஸ்பெஷல் எதுன்னு சொல்லிட்டுன்னு சாம்பார் ரைஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனால் பிரியாணி புது யூனிக்கான டேஸ்ட்டு, பேர் மறந்துடுச்சு, யாராக அது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இது கொஞ்சம் இது நானே இன்றைக்கி இது அந்த சேலடுக்கு காய்கறி வெட்டினேன், ஆம்லெட் போடுறதுக்கு நானே பண்ணேன். திடீர்னு இதெல்லாம் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு தோணுச்சு, வீலாக்கு யூஸ் பண்ணலாமே, இது பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் காட்டலாமான்னு திடீர்னு தோணுச்சு. ஒரு நிமிஷம் இது ஏன் தோணுது அப்படின்னு யோசித்தேன். ஸோ நம்ம ஒரு வீடியோ வந்து நைட்டு வந்து ஆன் பண்ணி பேசி நடந்ததை டைரி மாதிரி சொல்லலாம்னு யோசித்தோம். திடீர்னு நம்ம நார்மலாக நமக்குள்ளே நம்ம செஞ்சுக்கிற விஷயத்தை வந்து ஏன் கேமராவில் ஆன் பண்ணணும்னு தோணுச்சுன்னு யோசிக்கும் போது நம்மளும் எல்லோரும் மாதிரியும் பண்ணுறோமோ அப்படின்னு பயம் வந்துச்சு. ஏன்னா இப்போது இருக்கிற இந்த வெறும் வீலாக் மட்டுமே பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து 24 hours அவங்க லைவை வந்து கேமராவில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் ஒன்று வருதுங்கிறது உண்மை. இன்னொன்று அது வந்து தவறும் இல்லை, அது உங்களோட ஆர்ட் ஃபார்மாக ஆயிடுச்சுன்னா தப்பு இல்லை, உங்களோட தொழிலாக ஃபுல் டைம் உங்களுக்கு அது வருமானம் வந்தாலும் தப்பு இல்லை. ஆனால் அது வந்து இப்போது நான் வந்து இப்போ வந்து நான் ஸ்கெட்ச் ஒன்று பண்ணுறேன்னா, காமெடி யோசிச்சேன்னா அது ஒரு அரை மணி நேரம், அந்த இடத்துல வேறு ஒரு வேஷம் ஒன்று போடுறேன், வேறு ஒரு ரோல் ஒன்று எடுத்துகிட்டு அது பேசிவிட்டு அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் சராசரி இதுக்கு வந்துடுறோம், வேஷம் கட்டுறது ஒரு 10 நிமிஷம் தான், அப்புறம் 1 hour ஷூட்டிங், அதை எடிட் பண்ணுறோம், மியூசிக் சேர்க்குறோம், அப்லோடு பண்ணுறோம். ஆனால் வீலாகில் வந்து என்னோடய வாழ்க்கையை உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படிங்கிறதுங்கிறது ஒரு அளவுக்கு மேலே எது நம்ம அதாவது நம்ம வாழ்கிறத கேமராவில் காட்டுறோமா இல்லை கேமராவுக்கு காட்டுறதுக்காக வாழ்கிறோமா அப்படிங்கிற ஒரு லூப்பில் வந்து ஒரு யாரும் மாட்டிக்கூடாது. அதுதான் வந்து இங்கே நான் வந்து இன்றைக்கி நீங்கள் எனக்கு இது எனக்கு இன்றைக்கி தோணுச்சு. ரைட், நல்லா போகுது வியூஸு, இப்போ இது இது மதியழகன்னு போட்டால் ஒரு வியூஸ் அதிகமாக வந்துச்சு, அப்போ அந்த மாதிரி இப்போ அதுக்காக நம்ம படத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு ஒரு தாட்டு தோணும் போது தான் யூடியூபோ அது தர நம்பரோ அது கிரேவ் பண்ணுறதுக்கு பின்னாடி நான் போகிற அந்த மொமெண்ட்டில் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போம்மா மொதல் வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொன்ன அந்த ஒரு எத்திக்ஸ் பிரின்சிபல் என்னாச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அழுகர்த்தம் பின்னாடி எனக்கு போகமாட்டேங்கிறத வந்து யூடியூப் என்ன பண்ணுது பாருங்க. எனக்கு நீ அன்றைக்கி பார்த்து ட்ரெண்டான படத்தை பற்றி நீ பேசினீங்கன்னா உனக்கு நான் வியூஸ் அதிகமாக கொடுப்பேன், ஆட்டோமேட்டிக்காக மீழகன் போட்டால் நம்ம வீலாக பார்க்காதவங்களுக்கும் அது வந்துச்சுன்னா கிளிக் பண்ணுவாங்க, என்ன சொல்கிறாங்க அந்த ஆள் பார்ப்போன்னு இன்றைக்கி தோணுச்சு. ஸோ அப்போது என்ன தோணுதுன்னா, ஸோ நம்ம வாழ்கிறத கேமராவில் பண்ணலான்னு ஆரம்பித்து கேமராக்காக நம்ம வாழ்கிறோம்னா அப்போ எது முகமூடி எது நிஜம் மூஞ்சிங்கிற ஒரு குழப்பம் ஒன்று வருதுல்ல, அதுதான். ஸோ ஒரு நல்ல ஒரு மேட்ரு ஒன்று சொல்கிறேன், இது வர கேமரா ஓகே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த பெனாப்டிகான் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு டேம் PANOPTICON பெனாப்டிகான். என் பாட்காஸ்ட் ஃபேன்ஸுக்கெலாம் தெரியும், ஒரு வார்த்தை சொன்னால் ஸ்பெல்லிங்கோடு சொல்லுவேன், பெனாப்டிகான். இது வந்து அந்த காலத்தில் கட்டின ஒரு ஜெயில் மெத்தடு, அந்த காலத்தில் ஒருத்தர் யோசித்து இப்படி ஒரு ஜெயில் கட்டலாம் அப்படின்னு. பெனாப்டிகான்னா ஜெயில் வந்து சர்க்குலராக இந்த கிளாடியேட்டர் கிணத்த மாதிரி வச்சுக்கிங்க, ஜெயில் வந்து ரவுண்டாக இருந்து ஃபுல்லாக அதுக்குள்ளே ஜெயில் வால்லாம் இருக்கும், நடுவில் ஒரு பெரிய தூண் மாதிரி கட்டியிருப்பாங்க அந்த சர்க்கிளுக்கு நடுவில், அதில் அது இந்த லைட் ஹவுஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க, அந்த டாப்பில் இருக்கிற கண்ணாடி குடுவோம் இருக்கும், உங்களுக்கு உள்ளே யார் இருக்கான்னு தெரியாது, வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு நடுவுலேருந்து பார்க்குறவங்களுக்கு சுற்றி இருக்கிற ஜெயிலெல்லாம் தெரியும், அதுக்குள்ளே போலீஸ்காரங்க வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு மெத்தட் ஒன்று கட்டினார். இதில் என்ன வசதியாக போச்சுன்னா, அந்த கண்ணாடிக்குள்ளே போலீஸ்காரங்க இல்லாட்டியும் ஜெயிலுக்காரங்க பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே ஒருத்தன் இருக்கானானு உங்களுக்கு தெரியாது, அவன் உங்களுக்கு நடுவில் இருக்கான், உங்களை 24 hours பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற ஒரு பயம் ஒன்று இருக்குது, இருக்கானா இல்லாட்டியோங்கிற ஒரு பதட்டத்திலே நம்மளை 24 hours பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தை முத முதல்ல விதைக்கிறது அந்த பெனாப்டிகானில் தான் ஆரம்பி, அது அவங்களுக்கு சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு போலீஸ்காரங்களுக்கு
இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் கட்டாமல் நார்மல் இப்போ இருக்க லீனியர் ஜெயிலில் உங்களுக்கு 100 போலீஸாவது தேவை. பனாப்டிகன் மெத்தடில் ஒரு போலீஸ் இருந்தால் கூட போதும், அவன் கரண்டிக்குள் உட்காந்துக்கிட்டு 100 பேர் இருக்கிற, ஏன்னா உங்கள் இமேஜினேஷன் தான் உங்களுக்கு ஜெயிலே உங்களுக்கு. இப்போ சோஷியல் மீடியா வந்து அப்படி தான் ஆகுது. இதுக்காக நான் இதில் நான் வந்து ஃபோட்டோ போடுறதுக்காக நான் ஸ்டார்பக்ஸ் போகிறேன், நான் இதில் ரீல் போடுறதுக்காக நான் ட்ராவல் போகிறேன், இதில் ஒரு இவ்வளோ லைக்ஸ் வரதுக்காக நான் ரோட்டில் இருக்கிற வயசான ஒரு தாத்தாக்கு நான் சாப்பாடு தரேங்கிறத விட எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதை நீங்களும் பாருங்கங்கிறத ஒரு ஒரு இடத்துக்கு வந்துட்டாலே போதும். ஏன்னா சில இதெல்லாம் பார்ப்பேன், சில பருவையும் தெலுங்கு பையன் ஒருத்தன் தானான ஒரு பாட்டு ஒன்று போட்டு எல்லோரும் நல்லது பண்ணுவாங்கள காசுலாம் கொடுத்து, எனக்கு அது கிரிஞ்சாவே தெரில. அவன் மில்லியனில் வியூஸ் வருதுங்கிறதுக்காக நிறைய நல்லது பண்ணுறான், எனக்கு நல்லது நடக்குதே அப்படிங்கிற சந்தோஷம் தான் ஒழிய இவன் எந்த மெத்தடில் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து நான் வந்து யோசிக்கல. அந்த ரிசீவிங்கில் இருக்கிறவங்க எனக்கு ஹாப்பியாக இருக்கிறாங்களே எனக்கு அது போதும், அவன் எவ்வளோ வேணால் பந்தாக கட்டிகிட்டு போட்டோம் அந்த மாதிரி சேனல்லாம் விட்டுருவேன். இப்போ இந்த வில்லேஜ் இந்த குக்கிங் சேனல்லாம் வந்து ஹோல்சமாக சமைச்சிட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு எல்லாம் தருவாங்க, அதில் ஒரு இந்த முழுமைத்தனம் இருக்கும் தெரியுங்களா. ஸோ அது ஏன்னா எனக்கு வந்து வீலாக் வந்து புதுசு, நான் வந்து லாக்டவுன் டைமில் எல்லோரும் பண்ண மாதிரி நான் உட்காந்து வீடியோ மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன், பட படன்னு பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த வியூஸ் போனோம்னு. இந்த ஒரு பேசுகிற மெத்தட் வந்து எனக்கு பாட்காஸ்ட்டில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இதை வீடியோவாக காட்டுறோம், என்னால் ஒரு செயலை காட்ட முடியுங்கும் போது இது தோணுச்சு. இப்போ எதுக்கு எது எதுக்கு நம்ம எதை செய்கிறோங்கிறது தான். ஸோ அதுதான், ஏன்னா 24 hours நம்மளை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சோஷியல் மீடியா சூப்பராக செய்யும், ஒரு பொதுவான ஒரு ஜட்ஜு ஒரு நீதிபதி மாதிரி. ஸோ நீங்கள் எல்லோருமே வந்து ஒரு இதுக்கு பயந்துக்கிட்டு நம்மளை சுற்றி அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை வந்து தரும், நம்மளை நம்ம நல்லாவும் காட்டிக்கணும் அப்படிங்கிற அழுத்தமும் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போது சில சமயம் இலக்கிய குரங்குகளை வந்து ஏன் அந்த புக்கு ரொம்ப லேட்டாக வருதுன்னெலாம் கேட்பாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, புக்கு படிச்சுட்டு அது முடியும் பொழுது அது வீடியோவாக வரட்டும், வீடியோக்குன்னு இந்த புக்கு படிக்க ஆரம்பித்தோம் அடுத்தடுத்த வாரம் போடணும்னா அந்த புக்கை ஒழுங்காக படிக்க மாட்டோம். ஸோ எதுக்கு எதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நேற்று ஒருத்த கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, கண்டென்ட்டு நல்லா இருக்குது கன்சிஸ்டன்சி டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது வந்து நான் அந்த கன்சிஸ்டன்சியை விட கண்டென்ட் முக்கியம்னு இருந்த அந்த எராலேருந்து வந்தவன். எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு வீடியோ வந்துடுங்கிறது நான் வீடியோ போட்டதில்லை, எனக்கு காமெடி தோணுச்சு அன்றைக்கி தோணுச்சு பண்ணோம். அன்றைக்கி எல்லோரும் இருந்தோம், பழைய டீம் இருந்தோம், 6 மாதத்துக்கு ஒரு முறை போட்டோம், புது டீம் இருந்தோம், கையில் கொஞ்சம் காசு இருந்துச்சு, வாரம் வாரம் போட்டோம், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த மாதிரி ஸோ இதுதான் இன்றைக்கி பேசணும்னு தோணுச்சு. எவ்வளோ நேரம், 8 நிமிஷம் வரல. சரி, இன்றைக்கி ஒரு பாட்டு ஒன்று பார்ப்போமா, இன்றைக்கி ஒரு பாட்டு ஒரு புக் ஒன்று பார்ப்போமா. ஸோ பாட்டு என்ன ஜானரில் போகலாம், ஓகே, கிளாசிக்கல் மியூசிக், அதில் வந்து பாக் BACH, அதில் வந்து செல்லோ CELLO செல்லோ கன்சர்ட்டோ அப்படின்னு போட்டாலே முதல்ல ஒன்று வரும், அது வந்து கிளிக் பண்ணுங்கள், நம்பர் தெரில அது வரும், அது கேளுங்க. ஏன்னா கிளாசிக்கல் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் நமக்கு டக்குன்னு மண்டிக்கிறது போர் அடிக்கும் தூக்கம் வரும், சில பாட்டு நல்லாயிருக்கும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். புக்கு நிறையா புக் இருக்குது, என்ன சொல்லலாம், ஆர்த்தர் மேக்கன், நான் பப்ளிக் டொமைன் புக்கெலாம் சொல்ல நெட்டில் தெரியுன்னா கிடைக்கும், ஆர்த்தர் ARTH ஆர்த்தர் மேக்கன் MACHEN, அவரோட த கிரேட் காட் பேன் PAN அப்படிங்கிற ஒரு புக் இருக்கும், ஷார்ட் ஸ்டோரி ஒரு 10 பக்கத்துக்கு, செம்ம ஹாரரான கதை, படித்து பாருங்கள் ரெண்டு இன்றைக்கி.
ஸோ அந்த வீக்கெண்டுக்கு மேலே தான் நான் சென்னை போகிற மாதிரி இருப்பேன். ஸோ வீக்கெண்டு வெளியே போகிற மாதிரி இருப்பேன் பிளான் பண்ணி. ஸோ அன்றைக்கி மங்களூர் வீலாக நான் ட்ரை பண்ணுறேன், ஊரெல்லாம் கொஞ்சம் காட்டுறேன். அதுக்கு வீட்டில் தான் உட்காந்துருப்பேன். அப்புறம் என்ன என்ன டைம் ஏன் ரெண்டு நாள் லேட்டாக ஆச்சுன்னா, நீ கூட சீக்கிரம் தான் ஷூட் பண்ணுறேன். விண்டோஸ் லேப்டாப்பு இங்கே இங்கே ஒன்று இருக்குது புதுசாக வீட்டில் உள்ளவங்களோடது. அதில் வந்து ரெண்டரிங் டைம் வந்து ஹாஃப் அன் அவர் காட்டுது, அதோட அப்லோட் டைமும் முக்கால் மணி நேரம் காட்டுது. ஏன்னா இங்கே ஒய்ஃபை இல்லை, என் மொபைல் டேட்டாவில் தான் அப்லோட் ஆகுது. கரும்போது அப்லோட் டைம் சொல்லுவோம், அதனால தான் அதை நான் சீக்கிரமே பண்ணிட்டேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் சீக்கிரம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்றேன். மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ போடணும்னு நான் ரொம்ப சீக்கிரம் அது வீடியோக்குன்னு உட்கார ஆரம்பிச்சிட்டேன்னா சொல்கிறதுக்கும் விஷயமும் இருக்காது, திருப்பி நான் டைம் கண்டு வர்ற மாதிரி இருக்கும். நான் வாழ்ந்து முடிச்சுட்டு தூங்கத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டால் உங்களுக்கு ஏதாவது பேசுறதுக்காவது பாயிண்ட் இருக்கும். ஸோ லேட்டாக வருதுன்னா காலைல பார்த்துக்குங்க. தயவு செஞ்சு யாரும் இத்தனை மணிக்கு வருமா அப்படிங்கிறத இந்த ஒரு மூணு நாலு நாள் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். ஒரு டைம் எல்லாம் பாருங்கள், இல்லை படுத்துருங்க, இல்லை காலைல எழுந்து பாருங்கள். சென்னை நெக்ஸ்ட் வீக் போயிட்டேன்னா அங்கேருந்து ஒரு டைமுக்கு வந்துடும். ஏன்னா வீட்டில் மேக் இருக்குது, வேகமாக ரெண்டர் ஆகிடும், அங்கே ஒய்ஃபை இருக்குது, டக்கு டக்குனு அப்லோட் ஆகிடும். இங்கே நான் சீக்கிரம் நான் செட் பண்ணுறேன். ஓகே, குட் நைட் மங்கீஸ்.